கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்க தரம் ஒன்றுக்கான தமிழ் பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்க போன வகுப்புல நிறைய பயிற்சி வினாத்தாள்கள் பயிற்சிகள் செய்திருக்கிறோம். உங்களோட தமிழ் செயல்நூல் பாட புத்தகத்தோட தொடர்புடைய பயிற்சிகளா இருக்குது. ஏற்கனவே உங்களோட பாட புத்தகங்கள் ரெண்டும் நாங்க படிச்சிருக்கிறோம். அதனால அதோட தொடர்புடைய பயிற்சிகளை செய்யறதால உங்களுக்கு அது இலகுவா இருக்கும். இப்ப நாங்க இன்னும் ஒரு பயிற்சி வினாத்தாள் தொடர்ச்சியா பயிற்சியை பார்ப்போம். இது முதலாவது கேள்வி. நீங்க சரியா வாசிச்சுட்டு விடை எழுதினா சரி. முதலாவது என்ன இருக்கீங்க வாசிச்சு பாப்போம் பாருங்க. வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடுடுவோம். அப்ப இங்க என்ன நிறைய சொற்கள் இருக்கு, அதுல ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, வேறுபட்ட அந்த சொல்ல தெரிவு செய்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே கோடு போட்டு அடையாளப்படுத்தும். சரி, முதலாவது என்ன இருக்கு, கை. இப்ப பாருங்க, முதலாவது கை, ரெண்டாவது இருக்கிறது கை, மூன்றாவது இருக்கிறது என்ன, தை. தை என்ன, தை மாதத்தை குறிக்கும். அடுத்தது கை. அப்ப இந்த இதுல எது வேறுபட்ட சொல், இங்க முதலாவதா இருக்கிற கை, கை தை, இதுதான் வேறுபட்ட சொல். சரி, முதலாவது நாங்க செய்யட்டோம். ரெண்டாவது வாசித்து பாருங்க, வீடு, வி என்ன இருக்கு, வீடு. அடுத்தது வீணா, விடு, விட சொல்லி சொல்றது விடுதல். அடுத்தது வீடு, வீடு. இப்ப வீடு என்ற சொல்ல ஒன்று மட்டும் வேறுபட்டதா இருக்கு, இதுல எது வரும், விடு, வீணா, டூனா. இங்க இது வரப்போது. சரி, ரெண்டாவதும் சரியா செய்து. மூன்றாவது பாருங்க, புல், புல் இருக்கு. அடுத்தது புல். அடுத்தது என்ன இருக்கு, பானா, பல். நாலாவதா புல் இருக்கு. இப்ப இங்க எது வேறுபட்ட சொல், பல், பானா இல்லைன்னா பல். மூன்றாவது சரியா செய்து. நான்காவது என்ன இருக்கு, கடல், கடல். அடுத்ததும் கடல். மூன்றாவதா இருக்கிறதும் கடல். நாலாவதா இருக்கிறது என்ன, மடல், மானா, டானா இல்லைன்னா மடல். அப்ப இதுல வேறுபட்ட சொல் என்ன, மடல். சரி, நான்காவதும் சரி. ஐந்தாவது பாருங்க, சங்கு, சங்கு. ரெண்டாவதா இருக்கிறது என்ன, தானா, தங்கு. தங்கு என்ன, தங்குதல், தங்கி நிற்றல். ஒரு இடத்துல போய் நாங்க தங்கி நிற்கிறத குறிக்கும். அடுத்தது மூன்றாவது இருக்கிறது சங்கு. நாலாவதா இருக்கிறது சங்கு. இதுல எது வேறுபட்ட சொல், ரெண்டாவதா இருக்கிறது பாருங்க, தங்கு. சரி, இதுல நாங்க வேறுபட்ட சொல்ல மட்டும் வாசித்து பார்ப்போம். முதலாவது என்ன வருது, தை. ரெண்டாவதுல விடு. மூன்றாவதுல பல். நான்காவதுல மடல். மடல் என்ன, என்ன நாங்க வாழ்த்து மடல் என்னெல்லாம் சொல்லுவோம், அதான் மடல். ஐந்தாவதுல தங்கு, தங்கி நிற்கிறத குறிக்கும். சரி, இப்ப நாங்க வேறுபட்ட சொல்ல இனங்கண்டு அதன் கீழே கோடிட்டு காட்டிட்டோம். அதே மாதிரி அடுத்தது ஒரு தொடர்பு படுத்துற பயிற்சி செய்வோம். நாங்க ஏற்கனவே எங்களோட பாட புத்தகத்துல ஒலிகள் படிச்சிருக்கிறோம். நிறைய ஒலிகள், எங்களோட சூழல்ல காணப்படுற ஒலிகள், அதாவது என்ன, சத்தங்கள் படிச்சிருக்கிறோம். என்னென்ன சத்தங்கள், பறவைகள், விலங்குகள், வாகனங்கள், இசைக்கருவிகள், இப்படி நிறைய சத்தங்கள் படிச்சிருக்கிறோம். அதுல தொடர்புடைய ஒரு தொடர்பு படுத்துற பயிற்சி தான் இது. இது செய்து பார்ப்போம்.
பாருங்க இணைப்போம் பிங்கால படங்கள் இருக்கு நீங்க தொடர்பு படுத்துறதுக்காக இதுல என்ன இருக்கு படங்கள் தரப்பட்டிருக்கு இப்ப நீங்க இந்த படங்களை வச்சுக்கொண்டு வாசிச்சு இணைக்க போறீங்க பிங்கால இருக்குது என்ன ஒலிகள் சத்தங்கள் இருக்கு நாங்க முதல்ல சத்தங்களை வாசிச்சு பாப்போம் முதலாவது என்ன மே மே வல் வல் கீ கீ கொக்கரக்கோ கா கா அப்ப இது எல்லாமே என்ன பறவைகளும் விலங்குகளையும் சத்தங்களா இருக்கு சரி இப்ப உங்களுக்கு என்ன சத்தங்கள் என்ன வாசிச்சு பார்த்தோம் இனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நாங்க இணைப்போம் இப்ப முதலாவது மே மே அப்படின்னு என்ன கத்தும் ஆடு ஆடுன்ற ஒலி இது நாங்க இதோட தொடர்பு படுத்தோம் ரெண்டாவது என்ன வல் வல் என்னவா இருக்கும் நாய் உங்களுக்கு தெரியும் நாயோட நாங்க இங்க தொடர்பு படுத்தோம் மூன்றாவது பாருங்க கீ கீ என்னது கிளி கிளியோட சத்தம் உங்களுக்கு தெரியும் நாங்க கிளியோட தொடர்பு படுத்தோம் அடுத்தது கொக்கரக்கோ இது என்னத்தின் சத்தம் சேவலோட சத்தம் கோழியோட சத்தம் வேற இது என்னது காலையில கூவுறது சேவல் சேவல் கூவும் இது சேவலோட தொடர்பு படுத்திட்டு அடுத்தது என்ன காக்கா இது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னத்தின் சத்தம் காகத்தின் சத்தம் சரி அப்ப நாங்க இன்னைக்கு தொடர்பு படுத்தினது என்னது பறவைகளும் விலங்குகளும் இதை விட வேற என்ன படிச்சிருக்கிறோம் தொடர்பு படுத்துறதுல நாங்க இன்னைக்கு இப்ப செய்தது பறவைகளுடையும் விலங்குகளுடையும் ஆனா இதை விட வேற என்ன உங்களோட பாடப்புத்தகத்துல படிச்சிருக்கிறோம் வேற இசைக்கருவிகள் வாகனங்கள் இப்படி நிறைய சூழல்ல நாங்க அவதானிக்க கூடிய நிறைய ஒலிகள் சத்தங்களை நாங்க படிச்சிருக்கோம் சரி அதோட அடுத்த பயிற்சி என்னன்னு பார்ப்போம் அடுத்தது இப்ப இங்க சில படங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு என்ன செய்ய சொல்லிருக்கோன்னு வாசிப்போம் கேள்விய வாசிங்க படத்தின் முதல் எழுத்தை எழுதுவோம் அப்படின்னா என்ன இங்க நிறைய படங்கள் தரப்பட்டிருக்கு நீங்க தரப்பட்ட படத்துல என்ன செய்ய போறீங்க முதல் எழுத்தை மட்டும் இங்க நாங்க எழுத போறோம் சரியா இப்ப இதுல முதலாவதா இருக்கிற படம் என்ன நாங்க இங்க இருந்து வருவோம் இது முதலாவதா இருக்கிற படம் என்ன ஆமை ஆமைக்கு எது முதல் எழுத்து ஆவண்ணா அப்ப நீங்க இதுக்குள்ள ஆவண்ணா மட்டும் எழுதினா போதும் சரியா ஆமைக்கு ஆவண்ணா முதல் எழுத்து போட்டு அடுத்தது ரெண்டாவது இது என்ன அணில் அணிலண்டா என்ன போடுவீங்க ஆனா முதல் எழுத்தை மட்டும் எழுதினா சரி இது மூன்றாவது மூன்றாவது இது என்ன இலை ஈனா ஈனா எழுதுவீங்க அடுத்தது இது நாலாவது இது என்ன எலி இங்க ஏனா எழுதுவீங்க இது ஐந்தாவது இது என்ன பந்து பந்துக்கு பானா எழுதுவீங்க அடுத்தது இது ஆறாவது இது என்ன ஜானை உங்களுக்கு தெரியும் ஜானை ஜாவன்னா எழுதுவீங்க ஜானை ஜானாவும் அடவும் போடுவோம் அடுத்தது இது என்ன ஏழாவது மான் மானுக்கு என்ன போடுவீங்க மானாவும் அரவும் மாவண்ணா இது எட்டாவது முதலை மூணா இது ஒன்பதாவது இது என்ன மாம்பழம் மஞ்சள் நிறமா இருக்கிறதால
வாக்கியங்கள் வசனங்கள்னு சொல்லுவோம். அப்ப இங்க சொற்கள் இருக்கு, அத தனித்தனி எழுத்துக்களை எழுத போறோம். இப்ப இதுல நீங்க எழுதுறதுக்காக கட்டங்கள் பெட்டிகள் இங்க இருக்கு, அதுல ஒவ்வொரு தனி எழுத்தா இங்க எழுத போறோம். சரி, இப்ப நாங்க முதலாவது வாசிப்போம். முதலாவதா இருக்கிற சொல் என்னது? படம். இதுல மூன்று எழுத்து இருக்கு, மூன்று எழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன எழுத்துக்கள்? பானா, தானா, உம்மண்ணா. படம். இங்க பானா தனிய, தானா, உம்மண்ணான்னு எழுத போறீங்க. இங்க எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? மூன்று எழுத்துக்கள் இதுல இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது அம்மா. இப்ப இங்கேயும் மூன்று எழுத்துக்கள் இருக்கு. ஆனா, உம்மண்ணா, மாவண்ணா, அம்மா. அடுத்தது மூன்றாவதா என்ன இருக்கு? அப்பா. இதுல ஆனா, உப்பண்ணா, பாபண்ணா, அப்பான்னு எழுதுவீங்க. அதே மாதிரி நான்காவது மரம். மானா, சானா, உம்மண்ணா, மரம். அடுத்தது என்ன இருக்கு? வண்டி. பானா மூன்று சிலி என்னன்னா தீனா, வண்டி. சரியா? அடுத்தது சட்டி. சானா, இட்டனா, தீனா, சட்டி. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கீங்க? குடம். கூனா, தானா, உம்மண்ணா, குடம். இப்ப நாங்க எழுதின எல்லா சொல்லுமே எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கு? நாங்க இப்ப எழுதின எல்லா சொல்லுமே மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கு. படம், அம்மா, அப்பா, மரம், வண்டி, சட்டி, குடம். இப்ப நாங்க இந்த எழுத்து சொற்களை பிரித்து எழுதிட்டோம். சொற்களை பிரிச்சு எழுதினோம். இனி இடவெளியில வர வேண்டிய எழுத்தை இங்க எழுத போறோம். அடுத்த பயிற்சி அதுதான் செய்ய போறோம். அதுக்கு பெட்டி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதுல அந்த சொல்லுக்கு வர வேண்டிய சரியான எழுத்தை எழுத போறோம். வாசிச்சு பாருங்க. நீக்கப்பட்ட எழுத்தை பொருத்தமான கட்டங்களில் எழுதுக. இங்க இருக்கிற கட்டங்கள்ல தான் நாங்க எழுத போறோம். என்ன எழுத்து நீக்கப்பட்டது? இங்க கீழே இருக்கு பாருங்க. லானா, டூனா, இல்லன்னா, ரெண்டு சுழி நானா, உங்கண்ணா, காவண்ணா, ரூனா, டானா, டானா, உம்மண்ணா. இவ்வளவு எழுத்து நீங்க இல்லைன்னு. நாங்க இத என்ன செய்ய போறோம்? இதுல சரியா எழுத போறோம். விடையும் உங்களுக்கு தந்துருக்கு. சரி, இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். மானா, உம்மண்ணா இருக்கு. நடுவுல வர வேண்டிய எழுத்து என்னன்னு யோசிச்சு பாரு. என்ன வரும்? மரம். இப்ப இங்க என்ன
டானா இங்க இருக்கு பாருங்க டானா டானா மரம் மரம் முதலாவது செய்திட்டோம் ரெண்டாவது பானா இட்டன்னா அங்கால உம்மன்னா இருக்கு இப்ப நடுவுல என்ன எழுத்து வரும் பட்டம் இதுல என்ன வர போகுது டானா இங்க இருக்கு பாருங்க டானா இதுல எழுதுவோம் டானா பட்டம் நாங்க ரெண்டாவது சரியா எழுதிட்டோம் மூன்றாவது பாருங்க கூனா டானா அங்கால கூனா இதுல என்ன வரும் குரங்கு இங்கண்ணா இங்க பாருங்க இதுதான் இங்கண்ணா இதுல என்ன எழுதுவோம் இங்கண்ணா குரங்கு மூன்றாவது சரியா எழுதிட்டோம் நான்காவது வீணா மாவண்ணா अंगाल कपल वर वा கப்பல் ஆறாவது ஆனா மாவண்ணா இப்ப இங்க என்ன வரும் அம்மா உம்மண்ணா வர போது இங்க இருக்கு உம்மண்ணா இப்ப இதுல உம்மண்ணா எழுதுவீங்க அடுத்து ஏனா அங்கால உம்மண்ணாவும் பூனாவும் எறும்பு இதுல என்ன வரும் ரூனா இங்க இருக்கு ரூனா எறும்பு எட்டாவது தானா இக்கண்ணா அங்கால லீனா தக்காளி என்ன வரும் காவண்ணா இங்க இருக்கு காவண்ணா இதுல என்ன எழுதுவீங்க காணாவும் அரவும் காவண்ணா ஒன்பதாவது காணா உம்மண்ணா பூனா கரும்பு டூனா வரப்போது இங்க இருக்கு டூனா கரும்பு 10வது வீணா அங்கால இக்கண்ணாவும் கூணாவும் இருக்கு இது என்ன சொல் விளக்கு இங்க லானா வரும் இங்க இருக்கு லானா விளக்குக்கு இந்த கொம்பு லானா வரும் சரியா 10 சொற்கள் நாங்க இங்க இடைவெளி நிரப்பி இருக்கோம் என்னென்ன சொற்களை வாசிப்போம் நீங்களும் சேர்ந்து வாசிங்க மரம் பட்டம் குரங்கு விமானம் கப்பல் அம்மா எறும்பு தக்காளி கரும்பு விளக்கு இப்ப இதுல வர வேண்டிய சரியான எழுத்தை நாங்க இங்க எழுதி இருக்கோம் சரி அதே மாதிரி அடுத்து இங்கேயும் வேறுபட்ட சொல்லின்கள் தான் நாங்க கோடட போறோம் இதுல இருந்து நாங்க நிறைய சொற்களை படிக்கிறோம் அதோட சரியான சொற்களையும் நாங்க படிக்கிறோம் சரியான முறையில சொற்களை எப்படி எழுதலாம்ன்றது நீங்க படிக்கலாம் இப்ப பாருங்க வேறுபட்ட சொல்லின்கள் கோடிடுவோம் मूं लाना तमिल्ला इरुक्कु குலம் குலம் அடுத்தது கொம்பலானா குலம் நான்காவதா இருக்குது குலம் இது என்னன்னு சொல்வோம் குலம் 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 அப்ப இங்க லானா லானா வேறுபட்டிருக்கு ரெண்டு
லானா வருது அந்த லானாவோட அர்த்தம் இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன வேறுபடும் இங்க வேறுபட்ட சொல் என்ன குளம் இந்த லானா தான் நீங்க வேறுபட்ட சொல் அது சரி அத நாம சரியா இனங்கணும் இப்ப குளம்ன்றது என்ன குணா இந்த லானா உமனா குளம்னா என்ன குளம்ன்றது ஒரு மனித குலத்தை குறிக்கும் ஆனா குளம்ன்றது என்ன அது உங்களுக்கு தெரியும் தாமரை குளங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் அப்ப தண்ணி தங்க தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கிறதுகள் குளம் இப்ப இதுல ரெண்டு வேறுபட்ட சொற்கள் இருக்கு குளம் குளம் இங்க ரெண்டு லானா பாக்குறோம் அடுத்தது ரெண்டாவதுல பாருங்க கடி இது டீனா சானான்னு சொல்லுவோம் இப்ப விசிறி வந்ததால டீனா ரெண்டாவதா இருக்கிறது கடி மூன்றாவதா இருக்கிறது என்ன கரி ரீனா இது ராணா ராணாக்கு மேல விசிறி போட்டோம்னா ரீனா டீனா ரீனா ட ர கடி கரி கரியண்டா என்ன உங்களுக்கு தெரியும் கருமையான நிறத்தை குறிக்கும் கரி மற்றது கரின்றது தெரியும் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டோட கரி இப்ப இங்க டீனா ரெண்டு டீனாவும் ரீனாவும் வேறுபடுது அதோட அதுக்குரிய அர்த்தமும் வேறுபடும் இதுல எது வேறுபட்ட சொல் கரி இப்ப மூன்று லானா படிச்சுட்டோம் அடுத்தது டீனா ரீனா பார்த்துருக்கோம் மூன்றாவது பாருங்க மானா ரெண்டு சுள்ளி நானா உம்மனா மனம் இப்ப இங்க நானா பார்க்க போறோம் ரெண்டு சுழி நானா அதே மாதிரி தமிழ் எழுத்துல இன்னும் ஒரு நானாவும் இருக்கு என்ன மூன்று சுழி நானா இன்னும் ஒரு நானாவும் இருக்கு என்ன இப்படி எழுதுற நானா சரியா நண்டு இந்த நானா போடும் சொல்லின்ற தொடக்கத்துல பயன்படுத்துறது இந்த நானா சொற்களை ஆரம்பிக்கும் போது நாங்க பயன்படுத்துவோம் நண்டு நானா இந்த நானா இன்னா டூனா போடும் அதே மாதிரி சொற்கள் நடுவுல வரும் இறுதியிலேயோ நடுவுலையோ வருதுதான் இந்த ரெண்டு சொல்லி நானாவும் மூன்று சொல்லி நானும் சரியா இப்ப இதுல பார்ப்போம் மனம் ரெண்டாவதா இருக்கிறதும் மனம் மூன்றாவதா இருக்கிறதும் மனம் கடைசி நான்காவதா இருக்கிறது என்ன மூன்று சொல்லி நானா மனம் இத மனம் என்று சொல்லுவோம் அடுத்தத மனம் என்று சொல்லுவோம் இப்ப இங்க எது வேறுபட்டது மனம் மூன்று சொல்லி நானா தான் வேறுபட்டது இப்ப மனம்ன்றா உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மனம் அது குறிக்கும் மனம்ன்றது என்ன ஒரு வாசனை நாங்க மூக்கினால நுகரக்கூடிய வாசனைகளை மனம் என்று சொல்லுவோம் இப்ப இங்க நானா பார்க்கிறோம் ரெண்டு சுழி நானாவும் மூன்று சுழி நானாவும் நானா நானா மனம் மனம் இதுவும் சரியா தெரியும் சரி நான்காவது பாருங்க இங்கேயும் லானா வருது இதுல எந்த லானா வருதுன்னு பார்ப்போம் பலம் ஆனா சின்ன லானா உமனா பலம் முதலாக இருக்கிறது பழம் ரெண்டாவதா இருக்கிறது என்ன பழம் லானா பாருங்க மௌலவுலானா வரு மூன்றாவது பழம் நான்காவதா இருக்கிறதும் பழம் அப்ப இங்க ரெண்டு லானா பாக்குறோம் இந்த சின்ன லானாவும் மௌலவுலானாவும் பாக்குறோம் முதலாவது எப்படி வாசிப்பீங்க பழம் எங்களுக்கு நிறைய பழம் இருக்குன்னு சொல்லுவோம் தைரியம் பழம் பழம்னு சொல்லுவோம் இது என்னன்னு வாசிப்போம் பழம் ஆனா ரெண்டாவது இருக்கிறது என்ன பழம் இங்க லானா வேறுபட்டதா இருக்கும் இப்ப இதுல இது வேறுபட்ட சொல் முதலாவது பழம் 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 சொல்லும் போது லானா ச
சரியா உச்சரிக்கும். ஐந்தாவது மடம். மடம் இரண்டாவதா இருக்கிறது மடம், மூன்றாவதா இருக்கிறது மடம், இறுதி நாலாவதா இருக்கிறது நாலாவதா இருக்கிறது என்ன படம். அப்ப இது உங்களுக்கு தெரியும், நீங்க படம் தான் வேறுபட்ட சொல். சரி, இப்ப இதுல நிறைய நாங்க படிக்கிறோம் என்ன தமிழ் எழுத்துக்கள் உச்சரிப்பு இதுல பாக்குறோம். பாருங்க, மூன்று லானாக்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்தது சீனாவும் ரீனாவும், அதாவது சானாவும் ராணாவும் இங்க பாக்குறோம். அடுத்தது நானா, இங்க பாருங்க மூன்று நானா இருக்கு. நானா ரெண்டு சொல்லி நானா, மூன்று சொல்லி நானா நானா. அதே மாதிரி அடுத்தது என்ன பார்த்தோம், மானா பானா, அந்த சொற்கள்ல வேறுபாடுகள் இருக்கு. லானாவில மூன்று லானாவும் இதுல படிச்சுட்டோம். இங்க வேறுபட்ட சொற்கள் என்னென்ன, குளம் கவி மனம் பலம் படம், இவ்வளவு தான் இதுல வேறுபட்ட சொற்களா இருக்கு. அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு தெரியும், படங்கள்ல இந்த படங்கள்ல வேறுபட்டதுக்கு கோடு போட போறீங்க. இது உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும். முதலாவதுல எது வரும், இங்க இருக்கு, இதுதான் வேறுபட்ட உருவமா இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது இதுல எது வேறுபட்ட உருவம், இங்க இருக்கு, இதுதான் வேறுபட்ட உரு. மூன்றாவதுல இது வரும், இங்க இருக்கு, இது வேறுபட்டதா இருக்கு. நான்காவது இலைகள்ல எது வரும், இது. ஐந்தாவது வாழைப்பழங்கள்ல இங்க இருக்கு, இதுதான் வேறுபட்ட உருவா இருக்கும். உருவங்கள உங்களுக்கு இலகுவா இனங்கான தெரியும். எழுத்துக்கள் பார்க்கும்போது சரியா வாசிச்சு பார்த்தா சரி. இப்ப நாங்க கடைசியா உருவங்கள இனங்கண்டம், உருவங்களும் உங்களுக்கு இலகுவா இனங்கான தெரியும். அதே போல இன்னைக்கு பார்த்ததுல நிறைய எழுத்துக்கள் சொற்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப இதுல இருந்து எழுத்துக்களையும் சொற்களையும் சரியா உச்சரிச்சு வாசிக்க பழகிருக்கு. இப்ப இது மாதிரி நாங்க நிறைய பயிற்சிகளை செய்தோம்னா உங்களுக்கு இன்னும் புது எழுத்துக்கள் சொற்களை நல்லா வாசிச்சு அதை சரியா செய்ய பழகிருக்கு. இதே மாதிரி நாங்க அடுத்த வகுப்புலையும் நிறைய பயிற்சிகள் வேற வேற விதமா செய்து பார்ப்போம். நீங்க தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள்.